எங்கள் சோதர இன்னுமா தயக்கம். இதுகாரும் இந்தியாவில் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் கட்டத்தை கடக்கவில்லை என்பதை விட கடக்க விடவில்லை என்பதுதான் சரி. உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் அந்த கொடூரமான நோயை இப்படி இறுக்கி வைத்திருப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. அது நமது மத்திய அரசாங்கத்துக்கும் நமது மாநில அரசாங்கத்துக்கும் மேலதிகமாக இந்த நாட்டு மக்களுக்கும் உரித்தான பெருமை. ஒவ்வொரு கட்டத்திலும் அரசாங்கத்தின் முஸ்தீபுகளும் அதற்கு நாட்டு மக்கள் செவிசாய்த்து வரும் பாங்கும் வியந்து போற்றுதலுக்கு உரியவைகள்தான் என்றாலும், இந்த தருணத்தில் மக்கள் ஒன்று கூடி சாதித்து விட வேண்டிய அதிமுக்கியமானது ஒன்றும் உண்டு. அது சகோதரத்துவம். ஆம், சமூகம் சார்ந்ததோர் படைப்பாளனாக எழுத்தாளனாக என் மனதில் பட்டதை சொல்லிவிட முனைகிறேன். அவ்வளவே. நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறேன். இந்த கொரோனா தொற்று குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக பரவ காரணமாய் அமைந்து விட்டது எது? யார்? டெல்லி நிஜாமுதீனில் நடந்த மாநாடும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பின் தாயகம் திரும்பிய தப்லீக் ஜமாத் அமைப்பினரும் தான் இதற்கு காரணமானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், அதை மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இல்லை. ஆனால் அதை அவர்கள் தெரிந்து செய்தார்களா என்றால் இல்லை. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறது. 1000 பேர் அதில் சிக்குகிறார்கள். ஆக்சிடென்ட் ஆகும் என்று தெரிந்திருந்தால் அந்த ட்ரெயினில் ஏறி இருப்பார்களா? ஆக்சிடென்ட் ஆகும் என்று தெரிந்திருந்தால் அரசாங்கம்தான் அந்த ட்ரெயினை ஓட விட்டிருக்குமா? வழக்கமாக ஓடும் ட்ரெயின் என்று எண்ணித்தானே அதில் பயணம் செய்திருப்பார்கள். திடீர் என்று குடை சாய்ந்து விட்டால் என்னதான் செய்வார்கள்? ஆகவே அது அறியாமல் நடந்துவிட்ட விபத்து தான் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. மேலும் அங்கே சென்று வந்தவர்கள் யார்? அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது சந்துமுனை கூட்டங்களில் உசுப்பேறி முறுக்கேற்றிக் கொள்ளும் நலங்கட்ட இளைஞர்களோ அல்லரோ? இறை சிந்தனையோடு இணைந்திருக்கும் எளியவர்களாகவே தப்லீக் ஜமாத்தினர் அறியப்படுகின்றார்கள். ஏதோ கண்மூடித்தனமாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதாக நினைத்துவிடக் கூடாது. அவர்களது வாழ்க்கை முறையை முழுமையாக கேட்டறிந்து கொண்ட பின்புதான் இந்த முடிவுக்கு வர முடிந்தது. தப்லீக் ஜமாத்தாரின் லைஃப் ஸ்டைல் வித்தியாசமானது. சாதாரண ஃபக்கீர் வாழ்க்கையே விரும்பும் எளிய இஸ்லாமியர்கள் அவர்கள். தொழுவதும் தொட வைப்பதும் மட்டும்தான் அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட கடமைகள். 2-3 மாதங்கள் ஏதோ தெரிந்த வியாபாரத்தை செய்வார்கள். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு ஊர் ஊராக கிளம்பி விடுவார்கள். போகுமிடத்தில் காணும் மசூதிகளில் தங்கிக் கொள்வார்கள். வசதிகள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கிடைப்பதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். ஆழத் தொழுவார்கள். அப்படி தொழச் சொல்லி அழைப்பார்கள். மீத நேரமெல்லாம் ஏக இறை சிந்தனையிலேயே இருந்து கொள்வார்கள். அவ்வளவுதான். காசு கொடுத்தால் பெற்றுக்கொள்வதில்லை. மதமாற்றம் மதப்பெருமை என்பதெல்லாம் அவர்கள் அகராதியிலேயே இல்லை. அரசியல் பக்கம் தலை வைத்தும் படுப்பதில்லை. தொழுகை செய், அழுகை செய்ய மாட்டாய் என்ற கணக்கில் புன்சிரித்தபடி நகர்ந்து போகக்கூடியவர்கள் தப்லீக் ஜமாத்தார். அறையால் தான் சொல்கிறேன், சிலர் அள்ளி இறைப்பது போல கொரோனா ஜிகாத் என்பதெல்லாம் இவர்களுக்கு சுத்தமாக பொருந்தவில்லை. மறுமைக்காக இயங்கி வாழ்பவர்கள் மனதில் வன்மம் ஏறியிருக்க வாய்ப்பில்லை. மாண்டத்திற்கு எதிரான சிந்தனை கடுகளவும் தோன்றுவதற்கில்லை. அப்படிப்பட்ட எளியவர்கள் இன்று இந்த சுனாமி தொற்றுச்சூழலுக்குள் சிக்கிக் கொண்டார்களே என்னும் போதுதான் மனம் கனத்து போகிறது. ஒரு மார்க்க அறிஞரிடம் பேசிக் கொண்டிருந்த போது இப்படி வருத்தப்பட்டு சொன்னார், இந்த நேரத்தில் எங்களோடு சகோதரத்துவம் கொண்டாடும் உங்களுக்கு நன்றி ஐயா என்றார். மேலும் சொன்னார், மார்க்கத்தில் தோய்ந்ததோர் இஸ்லாமியராக நான் சொல்கின்றேன். அவர்கள் நினைத்திருந்தால், தப்லீக் ஜமாத்தார் நினைத்திருந்தால் அந்த மாநாட்டையே தள்ளி வைத்திருக்கலாம், தள்ளி வைத்திருக்க வேண்டும். 2 பிரிவுகளாக இருக்கும் தப்லீக் ஜமாத்தின் ஒரு பிரிவு மாநாடு இப்போது வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கின்றது. ஆனால் இன்னொரு பிரிவு பிடிவாதமாக மாநாட்டை நடத்தியே தீருவேன் என்று நடத்திவிட்டது. அது தவறுதான். இப்படி ஒரு சூழலுக்கு பதில் சொல்லும்படி அமைந்து விட்டதே இன்னும் தர்ம சங்கடம் அந்த மார்க்க அறிஞரின் குரலில் இருப்பதை உணர முடிந்தது. பெருந்திரள் கூட்டத்துக்கு மாஸ் கேதரிங் என்பார்களே, அப்படி பெருந்திரள் கூட்டத்துக்கு அரசாங்கம் தடை விதித்திருந்த போதும் அதை மீறி நடத்தியதற்காக அந்த மாநாட்டின் பொறுப்பாளர்கள் மீது அங்கே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அது போகட்டும்.
நாம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஆக வேண்டியதை பார்ப்போம். இன்று இங்கே நிலவிக் கொண்டிருப்பது முன் உதாரணமற்ற அசாதாரண சூழ்நிலை. ஓர் உயிரை கூட விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என இந்த அரசாங்கம் பதை புதைப்போடு கால்களில் சக்கரம் கட்டி கொண்டு சுற்றி சுற்றி வருவது பெரும் நம்பிக்கையை நமக்கு தருகிறது. நாடறிந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் மக்கள் நலனை முன்வைத்தே இயங்குவது ஆறுதல் தருகின்றது. மனித தெய்வங்களாக தங்கள் உயிரை பணயம் வைத்து ஹாஸ்பிட்டல் வார்டுகளில் இயங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர்கள், நர்ஸ்கள் அனைவருக்கும் நமது நெகிழ்ந்த நன்றிகள் உரித்தாகட்டும். அதற்கும் ஒருபடி மேல் சென்று தெருக்களில் இறங்கி கண்காணா எதிரிக்கு முகம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தியாக உள்ளமும் நெஞ்சுரமும் கொண்ட ஈடு இணையற்ற நமது தமிழக போலீசார். எல்லோரும் உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். எது வந்தாலும் முதலில் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் என நாசந்திதோறும் காவல் இருக்கும் காவல்துறை பெருமக்களை நமது இடைவிடாத பிரார்த்தனைகள் காக்கட்டும். இப்போது பொதுமக்களாக இந்த நாட்டின் பெருமைக்குரிய குடிமக்களாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அது இந்த அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு பரிபூர்ணமாக செவிசாய்த்து நிற்பது. அதற்கு அருளாளர் ரசூல் அவர்களின் சீரிய வழியை சிறைமேற்கொண்டு வாடும் டப்ளிக் ஜமாத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் உடனடியாக முன்வந்துவிட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோளாக இருக்கிறது. டெல்லி மாநாட்டுக்கு தமிழகத்தில் இருந்து சென்று வந்தவர்கள் ஏறத்தாழ 1500 பேர் என்றும் 1200 பேரை ஸ்கிரீன் செய்திருப்பதாகவும், அதில் கொரோனா தொற்று இருப்பவர்களை தனியே தங்க வைத்து தகுந்த சிகிச்சை அளித்து வருவதாகவும் ரெவின்யூ டிபார்ட்மெண்டில் சொல்கிறார்கள். நல்ல விஷயம்தான். என்றாலும் அவர்களின் குரலில் நிம்மதி தென்படவில்லை. இன்னமும் பதட்டம்தான் காணப்படுகிறது. காரணம், எஞ்சியிருக்கும் அந்த 300 பேர், மறைந்திருக்கும் அவர்களும் வெளியேறி வந்து தங்களை பரிசோதித்துக் கொண்டாக வேண்டும். இல்லை என்றால் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்தின் முயற்சிகள் அனைத்தும் பலனின்றி போய்விடும். மேலும் மேலும் ஆயிரம் ஆயிரம் உயிர்களுக்கு அது பரவிக்கொண்டே இருக்கும். அது இத்தனை காலம் வாழ்ந்த தியாகம் சூழ் மார்க்க வாழ்வுக்கு எதிரானதாக அமைந்துவிடக் கூடும். நல்லோரே, இன்று நாடெங்கும் உங்களுக்கு எதிராக அதிருப்தி அலை ஒன்று கிளம்பியிருப்பதை உணருங்கள். இஸ்லாமியர்களின் கடைகளில் பொருள் வாங்க தயங்குவதாக அது தொடர்வதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனது நண்பரும் திருவான்மியூர் பிரின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடை உரிமையாளருமான ஷேக் ஃபரீத் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு வாரமா என்னோட ரெகுலர் கஸ்டமர்களே என் கடைக்கு வராமல் தவிர்க்கிறாங்க சார். அதில் 2 IAS ஆஃபீஸர்களும் அடக்கம், என்ன செய்ய என்று விரக்தியாய் புன்னகைக்கிறார். காரணம், கொரோனா அச்சம்தான். சகோதரர் ஷேக் ஃபரீது மேல் வாடிக்கையாளர்களுக்கு வேறெந்த குறையும் இருக்க வாய்ப்பில்லை. அவராலும் நாங்கள் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அல்லர் என நாகரிகத்துக்கு புறம்பாக அங்கே போர்டு மாட்டி வைக்க முடியாது. இப்படி ஒரு துர்பாகிய நிலையினை இனியும் நீங்கள் தொடரவிடக்கூடாது. இப்படி எத்தனை எத்தனை இஸ்லாமிய சகோதரர்களின் வியாபாரங்கள் கெடுகிறதோ, கைவிட்டு போன கஸ்டமர்களை கட்டி இழுப்பது எளிதான காரியமா சொல்லுங்கள். உங்கள் 300 பேரின் தேவையற்ற தயக்கமும் தலைமறைவும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே சிக்கலாகி வருகிறது. உணருங்கள். சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அங்கே இந்த நேரத்தில் ஒரு இந்து மத மாநாடு நடந்திருந்தாலும், ஒரு கிறிஸ்துவ ஜபக்கூட்டம் நடந்திருந்தாலும் கூட இந்த விபரீதம் நடந்திருக்கக்கூடும். அப்போது பதில் சொல்லும் இடத்தில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள். அவ்வளவுதானே சகோதரர்களே. உங்கள் உயிரை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா என்பது முக்கியமில்லை. இந்த அரசாங்கம் கவலைப்பட்டாக வேண்டும். இந்த சமூகம் கவலைப்பட்டாக வேண்டும். உங்கள் உயிரை மட்டுமல்ல, உங்கள் கண்ணியத்தையும் உங்களை சார்ந்தவர்களின் கண்ணியத்தையும் காப்பாற்றித் தர வேண்டியதும் அவர்கள் பொறுப்பு. நம்புங்கள், இந்த சமூகத்தின் நலன் காக்க எஞ்சியிருக்கும் பேரன்புக்குரிய தப்லீக் ஜமாத்தோரே உடனடியாக உங்களை பரிசோதனைக்கு ஒப்படைத்துக் கொள்ள முன்வாருங்கள். இதுபோன்ற சூழலிலும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஆளுவோருக்கு எதிராகவோ செயல்படக்கூடிய சில மதிகட்ட மனிதர்கள் வேண்டுமென்றே உங்கள் காதுபட தவறான பரப்புரைகளை மறைமுகமாக செய்யக்கூடும். மூடர்கள் சிலர் உங்களை குறிவைக்கிறார்கள் என்று கூட நஞ்சு கற்கலாம். அதையெல்லாம் தயவு செய்து பொருட்படுத்தி விடாதீர்கள். உங்கள் சமுதாயத்தில் இருக்கும் மரியாதைக்குரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டுமே கேளுங்கள். துணிந்து சமூகம் காக்கும் ஒரு போர் வீரனைப் போல முன்வாருங்கள்.
உங்கள் உயிர், உங்கள் குடும்பத்தார் உயிர், உங்கள் சமுதாயத்தின் பெருமை அனைத்தையும் இந்த உலகம் மதிக்கிறது. போலவே இந்த உலகத்தின் நலனை நீங்கள் மதித்தாக வேண்டுமல்லவா? எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்பது உண்மைதான். அதே சமயத்தில் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டுள்ளதல்லவா? நண்பர்களே, கொரோனா தொற்று உங்களுக்கு இல்லை என்றால் நன்மையே. ஒருவேளை இருந்துவிட்டால் அதற்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இன்னமும் இப்படி வரைந்திருப்பது தற்கொலைக்கு சமமானதல்லவா? உங்கள் மார்க்கத்தில் தற்கொலை தடுக்கப்பட்டிருக்கிறதல்லவா? மேலும் தொற்று நோய் என்ற ஒன்றே கிடையாது என்று சொல்லப்படுவதை தயவு செய்து நம்பிவிடாதீர்கள். உண்டு, அன்று ஒரு நாள் சிரியாவில் தொற்று நோய் இருக்கும் ஊருக்குள் செல்ல முயன்ற கலிஃபா உமர் ரலி அவர்களிடம் அவரது தோழர்கள், தொற்று நோய் பரவும் ஊரில் இருந்து வெளியேற வேண்டாம், வெளியில் உள்ளவர்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என நபிகளார் ஆணையிட்டிருப்பதை எடுத்துச் சொல்ல, அந்த எச்சரிக்கையை அப்படியே ஏற்று இதனை இரண்டாம் விதியாக பயன்படுத்துகிறேன் என்ற ரலி அவர்களின் சரிதம் உதாரணமாக எச்சரிக்கவில்லையா? புகாரி 57:29 சொல்லப்பட்டிருக்கிறதே. கேளுங்கள், உங்களை போன்று எந்த நேரமும் இறை சிந்தனையில் இருப்பவர்கள் உயிர் அலட்சியம் செய்து வாழ்வதை இந்து மதத்திலும் நான் கண்டிருக்கிறேன். உங்களை போன்றே ஊர் ஊராக சென்று உடவாரப்பணி என்னும் கோயில் பணிகளை செய்வோர் இங்கேயும் உண்டுதான். அவர்களும் தங்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் முழுமையான அர்ப்பணிப்போடு வாழ்பவர்கள்தான். ஆனாலும் பொது நலம் என்று வந்துவிட்டால் அதற்குத்தான் முன்னுரிமை கொடுத்தாக வேண்டும். அதுபோல்தான் உங்களையும் வேண்டிக் கொள்கிறோம். மதமும் வழியும் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் துறவும் மனம் ஒன்றுதானே. அதன் நோக்கம் உலக நலம் மட்டும்தானே. மரியாதைக்குரிய சகோதரர்களே, இது ஒரு தற்காலிக துன்பம்தான். இதை கடந்துவிட முடியும் தான், ஆனால் அதற்கு முதலில் எல்லோரும் ஒருமனதாக இணைந்தாக வேண்டும். உங்களை இங்கே எவரும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்பதை நம்புங்கள். தயவு செய்து அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று வெளியேறி வாருங்கள். தப்லீக் ஜமாத் மேலோரே, இத்தனை காலம் நீங்கள் கண்ட உயரிய மறைவாழ்வின் உச்சகட்டம் இது. உங்களுக்காக இந்த அரசாங்கமும் சமூகமும் பேரன்போடு காத்து கொண்டிருக்கிறது. போரெனில் இதுவோர் புண்ணிய திருப்போர், பாரினில் இதுபோர் பார்த்திடற்கெளிதோ என்றார் நமது பாரதியார். விரைந்து வெளியேறி வந்து இந்த உலகத்திற்கு எதிரான கொரோனா போரை வென்று காட்டுங்கள். தலை வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.